வணக்கம். இது ஜீவா டுடே. இன்றைக்கு நாம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்களை சந்தித்து பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா டுடே தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாரு. நாலு நெறியாளர்கள், அவர் தன்னந்தனியா வந்து இந்த நான்கு நெறியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறாரு. அவர் குறிப்பா ஒரு விஷயம் சொல்றாரு, இடி அமலாக்கத்துறை காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஒண்ணுமே செய்யல, வெறும் 30-35 லட்சம் தான் அவர்களால் பிடிக்க முடிந்தது. ஆனா அதே பாருங்க, கடந்த 10 ஆண்டு பாஜக ஆட்சி காலத்துல நான் 2200 கோடி ரூபாய் வந்து பிடிச்சு வச்சிருக்கேன், இது போல முறைகேடாக சேர்த்த பணம், அதையெல்லாம் நான் மக்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு திடீர் ராபின் ஹூட் அவதாரம் எடுக்கிறாரு. ஏற்கனவே 15 லட்சம் கொடுக்கிறேன் என்று சொன்னவர் தான் இவரு. நீங்க அவருடைய கருத்தை இந்த சமயத்துல, 4 கட்ட தேர்தல் முடிந்து 5வது கட்ட தேர்தல் வரப்போது, இந்த சமயத்துல அவருடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க? பிரதமர் மோடி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து அவருடைய பேச்சுக்கள் எதை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு சில குற்றச்சாட்டுகளை இந்த அரசின் மீது தொடர்ந்து முன்வைத்திருந்தோம். அந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஒப்புதல் வாக்குமூலத்தை வந்து பிரதமர் மோடி ஒன்றுன்னா சொல்லிட்டு வர்றார். நாம் வந்து என்ன சொன்னோன்னா, இவர் வந்து அதானி அம்பானியோட வந்து தொடர்ந்து தொடர்பில் இருக்காரு, அதானி அம்பானியினுடைய ஆட்சியாக தான் இந்த ஆட்சி நடக்குதுன்னு சம்மந்தமே இல்லாமல் அவரே வந்து ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாரு, அதானி அம்பானியை பற்றி பேசுகிறாரு. அதை விட குறிப்பாக வந்து அதானி அம்பானியும் வந்து ட்ரக்கில் வந்து லோடு லோடாக பணத்தை கொண்டு போய் ராகுல் காந்திகிட்ட கொடுத்தாங்கன்னு பேசுகிறாரு. அதே போன்று வந்து இவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து இஸ்லாமியர் வெறுப்பை வந்து முன்னெடுக்கிறாங்க. இஸ்லாமியர் வெறுப்பின் அடிப்படையில் தான் வந்து இஸ்லாமியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது என்பது போன்ற பொய்யெல்லாம் சொல்லி அதில் ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, இவங்க வந்து இடியை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க, இடியை வந்து இவங்க வந்து பிஜேபியினுடைய தனிப்பட்ட ஒரு ஆர்கனா பயன்படுத்துறாங்கன்ற குற்றச்சாட்டை வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அவரே வந்து முன் வந்து என்ன பண்றாருன்னா, இடியை பத்தி பேசுறாரு. இடியில வந்து நாங்க வந்து இவ்வளவு சீஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவு சீஸ் பண்ணிருக்கோம். அவர் சொல்ற சீஷர் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியல. அவங்க வந்து இப்ப சீஷர்னா வந்து நீங்க வந்து வெறும்னே ரெய்டு விட்டு அங்க பணத்தை கைப்பற்றி உடனே அந்த பணம் கைப்பற்றப்பட்ட பணம் எல்லாம் வந்து இடிதோ அல்லது வந்து அரசாங்கத்துதோ ஆயிடாது. அதற்கு பிறகு வந்து சம்பந்தப்பட்ட நடவடிக்கைக்கு ஆளானவர்கள் வந்து அது தொடர்பான ஆவணங்களை எல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு பல நேரங்களில் வந்து அது வந்து திரும்ப பெற்றுடும். இவர் அவ்வளோ சிறப்பாக செயல்படுற இடி, இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியாது, ராதாகிருஷ்ண நகர் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பொழுது வந்து இடி வந்து விஜயபாஸ்கர் மேலே போச்சு, அதிமுக இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள் மேலே போச்சு. அந்த இடி அங்கே அந்த இடி வந்து தேர்தல் போது செய்த பறிமுதல்லாம் என்னாச்சு, அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையினுடைய நிலைமை என்னாச்சு. ஏன் டிடிவி தினகரன் இன்னைக்கு அவங்க கூட இருக்காரு, டிடிவி தினகரன் வந்து ரிட்டலை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தார்னு ஒரு வழக்கை வந்து இடி போட்டாங்க. அப்போ இந்த இடி வந்து பாராபட்சமா இருக்கு, பாராபட்சமா செயல்படுதுன்றத ஒருதலை பட்சமா செயல்படுது. அதோட மட்டும் இல்லாமல் அவருடைய ஏவல் ஒரு ஆர்கனைசேஷனா இருக்குன்றத நம்ம சொல்லிட்டே இருந்தோம். அது அவருக்கே பொறுக்காம இன்னைக்கு வந்து அதை பத்தி பேசி என்ன பண்றாருன்னா, அதை வந்து ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்போ இடிக்கு வந்து அவர் சர்டிபிகேட் கொடுக்குறாரு, நாங்க வந்து இடியை வந்து இப்படிலாம் பயன்படுத்தணும். ஆனா வந்து அதற்கு நேர் எதிரான நிலையில தான் வந்து இன்றைக்கு இடி இருந்துட்டு இருக்கிறது நான் பாக்குறோம். அதுவும் குறிப்பா வந்து இடி கிட்டத்தட்ட வந்து வழிப்பறி கொள்ளை செய்வது போன்ற ஒரு நிலையில இடியில் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து இன்னும் சொல்ல போனா வந்து நம்ம மாநில அரசு கிட்ட போன் இது பண்ணி லெட்டர் எழுதி எங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்ட கேசஸ் எல்லாம், டிபிஐசில போட்ட எஃப்ஐஆர் கேசஸ் எல்லாம் கொடுங்கன்ற அளவுக்கு அவங்க வந்து போனாங்க அப்படின்னா, இடியினுடைய செயல்பாடு வந்து மிக மோசமாக இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளும் விதமாக அதற்கு ஒரு சான்று கொடுத்திருக்காரு பிரதமர் தான் நம்ம பார்க்க வேண்டியது. சரி, நீங்க இந்த இடி பற்றி பேசும்போது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அபிஷியல் கணக்கா இருக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, இந்தியா கூட்டணி தலைவர்கள் செய்த ஊழல் மட்டும் 12 லட்சம் கோடி அப்படின்றாரு. இத பற்றி இவங்க வந்து மேடைகள்ல பேசுறாங்களே தவிர, நடவடிக்கை எடுத்து அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்தார்களா என்றால் இல்லை. இதெல்லாம் வெறும் அந்த தேர்தல் நேரத்தில் ஒரு விளம்பரத்திற்காக பேசுவது போலத்தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு விஷயம் நேற்று பிரதமர் சொன்னாரு, நீங்க கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, அதானி அம்பானியிடம் நான் ஏதேனும் ஆதாயம் பெற்றேன் என்று நிரூபிக்க முடிந்தால் நீங்க என்ன தூக்குல போட்டுருங்க அப்படின்றாரு பிரதமர். இது போன்ற குற்றங்களுக்கு, பொருளாதார குற்றங்களுக்கு தூக்கு தண்டனை இல்லைன்றது ஒரு பிரதமரா அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஏற்கனவே நிறைய முறை பிரதமர் இப்படி அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு மக்களையும் அப்படியே பொங்க வைக்கிற மாதிரி பேசுவாரு, நீங்க எப்படி பாத்தீங்க அவர் சொன்னது? பிரதமர் மோடியை பொறுத்தவரை அவர் வந்து எப்படின்னா, அவர் அவரோட பேச்சினுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, அது வந்து சென்சிபிளா இருக்காது, ரொம்ப சென்சிட்டிவா வந்து நீங்க வந்து உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில தான் இருக்கு. இது அவரோட ஒரு உக்தி. அது அவர் வந்து முன்னாடி இருக்கவங்களை வந்து அவங்களோட அறிவுக்கான விஷயங்களை வந்து கன்வே பண்ணவே மாட்டாரு. ஆனா அவருடைய உணர்ச்சிகளை தூண்டிவிடக்கூடிய வகையில வந்து ஏதாவது ஒன்று பேசணுன்ற மாதிரி என்ன பேசுறது, இந்த எமோஷன்ஸை கொண்டு வருதுன்னு இது அவரோட ஒரு பாணி தான். நீங்க அது மாதிரிதான், நீங்க உங்களுக்கு தெரியும்,
கோத்ரா ரயில்வே எரிப்பு சம்பவம் நடைபெற்ற பொழுது வந்து அவ்வளவு பேரை எரிச்சு கொண்ட பொழுது அதற்கு வந்து நான் வந்து பொறுப்பானவனா இருந்தா வந்து என்னை வந்து தீயில இடுங்கன்னாரு. அப்புறம் வந்து 50 நாள்ல வந்து டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து 50 நாள்ல எல்லாத்தையும் கருப்பு மனத்தையும் கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா என்ன கொல்லுங்க அப்படின்னாரு. இப்ப இது 3வது முறையா சொல்லியிருக்காரு, இடையில வேற ஏதாவது சொல்லியிருக்காருன்னு தெரியல நமக்கு. இது எல்லாமே என்னன்னா ஒரு அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நின்று அதை இப்ப நீங்க அன்னைக்கு வந்து கோத்ரா வந்து மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தும் பொழுது அன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இந்த டிமானிட்டைசேஷன் வந்து நம்ம நாட்டுக்கு பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சின்றது போது அதை கொண்டு வரும்போது இந்த மாதிரியான ஒரு பேச்சு பேசுறாரு. இன்றைக்கு வந்து அவர் வந்து தோல்வியினுடைய விளிம்பில் நின்று கொண்டு பேசக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. இது பொதுவாகவே சில பேருக்கான ஒரு உக்தியா இருக்கு, ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலையில நின்று பேசுறதுன்னு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சட்டப்படியே அதை செய்ய முடியாது. இப்ப நீங்க வந்து அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணும் பெரிய ப்ரூஃப் எல்லாம் தேவையில்ல, ஏகப்பட்ட ப்ரூஃப் ஏற்கனவே வந்து நாடாளுமன்றத்துல வந்து பேசுறதுக்கே விட மாட்டாரு. அவங்களை பத்தி பேசினாங்கன்ற ஒரே காரணத்துக்காக வந்து தேவையில்லாம ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இன்னைக்கு வந்து மௌமா மொய்த்ரா வந்து பார்லிமெண்ட்டை விட்டே விரட்டி விடுறாங்க. நீங்க பேசுறதுக்கே அங்க அலோவ் பண்ண மாட்டீங்க பார்லிமெண்ட்ல அவங்களை பத்தி, அவங்களை பத்தி பேசுறதுக்கே அலோவ் பண்ணலன்னு பொழுது எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து தொடர்பு இருக்கு, எல்லா வகையிலும் உங்களுக்கான பரிமாற்றங்கள் இருக்குன்றதுனால நீங்க பயப்படுறீங்க. அதனால இதுக்கு ஒன்றும் கைப்பொண்ணுக்கு கண்ணாடி எதிர்க்குன்ற மாதிரி அதானி அம்பானிக்கும் மோடிக்கும் இருக்கிற தொடர்பு என்பது இன்றைக்கு வந்து கை குழந்தைய கேட்டா கூட சொல்லுன்ற அளவுக்கு தான் வந்து நம்ம நாட்டில் இருக்கே தவிர அதை ப்ரூவ் வேற பண்ணணும்னா அது வந்து தேவையில்லாத ஒன்று. இது வந்து ஒரு மக்களுடைய உணர்ச்சியை தூண்டி ஏதாவது ஆதாயம் தேட முடியுமா என்கின்ற வகையில தான் அவர் வந்து பேச்சு இருக்கே தவிர இது வந்து ஒன்றும் உண்மை ஒன்றும் இல்லை. சரி, அதாவது என்னை தூக்கிலிடுங்கள் அப்படின்னு பிரதமர் சொல்றாருன்னா மக்கள் எல்லாம் கொஞ்சம் பிரதமர் என்ன சொல்றாரு அப்படின்னு திரும்பி பார்க்கணும்னு நினைப்பாங்க. பிரதமர் இந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமா பேசுறாருன்னா அப்ப இவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாரோ அப்படின்னு நம்புவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. அதற்கான வாய்ப்பே கிடையாது. அது வந்து அவங்களுக்கு வந்து இவர் இவங்களோட தொடர்பு இருக்குன்னு தெரியும். இந்த தொடர்பு இருந்தாலே இவர் தூக்குல தொங்க போறது கிடையாது, இவர் வந்து நம்ம தூக்குல போட முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இது ரெண்டுமே வந்து இயல்பாடு ஒன்று. அதை பார்க்கிறேன் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லுன்ற மாதிரி அதானிக்கும் மோடிக்கும் உள்ள நட்பு என்னன்னா இப்ப கை குழந்தை கூட சொல்லும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த 10 ஆண்டு கால மோடியின் ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தது யார் இந்தியாவில் என்று கேட்டால் அதானி தான். இது எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு புறம் அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டுல கலவரம் வரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கலவரம் அப்படின்றத ஒட்டி இன்னொரு செய்தியும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுறாரு, பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பசுவதை செய்பவர்களை தலைகீழ தொங்க விடுவோம் அப்படின்றாரு. ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கூட பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன நடக்கும் என்பதை அவர் இப்பவே தெளிவாக ரொம்ப தைரியமா வந்து மேடையில பேசுறாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப இவங்க எவ்வளவு ஆபத்தானவர்கள் தொடர்ந்து நாம வந்து பாத்துட்டு இருக்கோம். உணவு பழக்க வழக்கத்துல வந்து நீங்க வந்து அடிச்சு கொள்ளதா இருக்கட்டும், அதுல வந்து நீங்க தொடர்ச்சியா பல்வேறு இடங்களில் நடக்கூடிய மத ரீதியான வன்முறைகளா இருக்கட்டும், அல்ல வந்து சில இடங்கள்ல வந்து சாதிய வன்முறைகளுக்கும் இவர்கள் காரணமா இருக்கிறாங்க நம்ம பாத்துட்டு இருக்கோம். இவங்கதான் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு. இவங்க வந்து தேசத்திற்கு விரோதமாக செயல்பட்டு இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு முத்திரை குத்துனாங்க. இவங்களை யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க தேச விரோதிகள்னு ஒரு முத்திரை குத்துனாங்க. இவங்க யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க வந்து அர்பன் நக்சல்ஸ் ஒரு முத்திரை குத்துனாங்க. இன்னைக்கு இவங்க மேல இருக்கிற அதே பழியை அதே முத்திரையை வந்து இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி மீது சுமத்த பார்க்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா பல்வேறு தகவல்கள் இல்ல வந்து தொடர்ந்து தேர்தலை பார்க்கக்கூடியவர்கள் RSS பிஜேபியினுடைய செயல்பாட்டை பார்க்கக்கூடியவர்கள் அவங்கதான் இன்றைக்கு ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. என்ன அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்காங்கன்னா 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வருகின்ற பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த பின்னடைவை இவங்க வந்து எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கிறது, அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஏன்னா வந்து என்ன வேணா செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படின்னு பாருங்க. நம்ம அவங்களுடைய நடவடிக்கையில ஒரு நியாயமான தேர்தல் ப்ராசஸே வந்து நீங்க வந்து ஒரு மேயர் தேர்தலையே வந்து கண்கூடா வந்து அவங்க வந்து அநியாயம் பண்றாங்க, அட்டூழியம் பண்றாங்கன்றத பார்க்க முடியுது. ஒவ்வொரு கட்டத்திலையும் எதுலையுமே வந்து ஒரு நேர்மையான அணுகுமுறையே இல்லைன்னும் பொழுது இந்த பழி சொல்றதுன்றதே வந்து தான் திருடி பிறரை நம்பான்னு பாருங்க. அது மாதிரி இவங்க மேல இருக்கக்கூடிய அந்த பழியை வந்து இன்றைக்கு வந்து இந்தியா கூட்டணியின் மீது சுமத்த பார்க்கிறார்கள். அது அதுக்கான வாய்ப்பே கிடையாது. என்ன வாய்ப்பு இருக்குன்னா இவங்க எது வேணா செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படின்றதுதான் வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில இருக்கும். உள்ளபடியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வட மாநிலங்கள்ல வரக்கூடிய செய்திகள் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு கட்டத்திலையும் இவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இவங்களுக்கு ஆபத்தான இடத்தெல்லாம் வச்சு முடிச்சுட்டா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க அடுத்த அந்த முடிவு தான் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு. நான் கூட குறிப்பிட்டிருக்கேன், முதல்ல தமிழ்நாட்டை எதுக்கு வச்சு முடிச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் இவர்களுக்கு எதிரான பிரச்சாரம் நடக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் பேஸ்லேயே தமிழ்நாடு போயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய பிரச்சாரம் தேசிய அளவில் எதிரொலிக்காது. இப்போ நம்ம பாருங்க எலெக்ஷன் முடிச்சுட்டு இருக்கோம், இப்போ இங்கே எந்த தலைவரும் பேசலை.
எங்க தலைவர் மாதிரி எழுச்சி தமிழர் மாதிரி சில பேர் வந்து மற்ற மாநிலங்களில் போய் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டிலேயே பிரச்சாரம் இருந்திருந்தா அது மிகப்பெரிய அளவுல தேசிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்த நினைச்சாங்க அவங்க. இப்ப இன்னொன்னு அம்பானி அதானியை பத்தி பேசுறாரு. இவர் வந்து கெஜ்ரிவால் மேல வந்து மிக கடுமையான நடவடிக்கை எப்ப எடுக்கிறாங்க, அவர் சட்டமன்றத்துல அம்பானி அதானிக்கும் மோடிக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து மிக அழகா மிக தெளிவா வந்து ஒரு ஒரு மணி நேரம் அவர் பேசும்பொழுது அப்பதான் அவர் மேல இவங்களுக்கு வந்து கோபம் அதிகமாகுது. இன்னும் இந்த மாதிரியான பிரச்சாரத்தை இவர் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தாருன்னா பெரிய ஆபத்தாகும் தான் அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்ப இவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்றதுதான் இப்ப நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அச்சமாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு வந்து தொடர்ச்சியா மக்கள் வந்து நீங்க ஒரு 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 எப்பவுமே வந்து தேர்தல் முடிவுகள் மாறுறதுன்றது ஒரு ஆர்ப்பாட்டமான நிலையில இருக்காது. எந்த தேர்தல் எடுத்துட்டாலும் இப்ப தமிழ்நாடு அளவுலயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தேர்தல் மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. அதாவது ஓவரால் லேண்ட்ஸ்லைடு விக்டரின்வாங்க, ஒட்டு மொத்தமா புரட்டி போட்ட தேர்தல். அந்த தேர்தல அந்த தேர்தல் நேரத்துல மக்களை வந்து பார்த்தவர்களுக்கு தெரியும். இப்ப நீங்க வந்து 96ல வந்து நீங்க வந்து ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரி வந்து திமுக கூட்டணி நீங்க வருதுன்னு பொழுது அப்ப எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியல வெளியில. நீங்க பெரிய அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கா மாதிரியோ இல்ல வந்து அவங்களை பற்றி எதுவும் பேசுறதோ எதுவுமே இல்லை. இன்றைக்கு பிஜேபி அந்த மாதிரிதான் வந்து வட மாநிலங்கள்ல இருக்கு. வட மாநிலங்கள்ல வந்து புறத்தோட்டத்துல இது வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் புறத்தோட்டத்துல என்ன இருந்ததுன்னா பிஜேபிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனாலதான் சொன்னாங்க பிஜேபி ரொம்ப ஈஸியா வந்துடும் போகுன்ற மாதிரி. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு மிக வலிமையா முட்டு கொடுத்த இவங்களே வந்து ஊடகவியலாளர்களே என்ன சொல்றாங்கன்னா ஸ்லோவா வராங்க. அதான் எடுத்த உடனே வந்து கன்சீட் பண்ண மாட்டாங்க அவங்க. ஸ்லோவா என்ன வராங்கன்னா 2024 வந்து 2009 மாதிரி ஒரு ரிப்பீட் மாதிரி இருக்கு. 2009ல வந்து நீங்க சாரி 2004 மாதிரி 2004ல வந்து வாஜ்பாய் அரசு வந்து கண்டிப்பா வந்துடும், இந்தியா வந்து பயங்கரமா மில்லுறது போது வருதுலாம் ஒரு பெரிய ப்ரொபகண்டாலாம் பண்ணாங்க. ஆனா கடைசியில பார்த்தா காங்கிரஸ் கூட்டணி தான் வர முடிஞ்சது. இன்றைக்கு அந்த மாதிரி தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்கு, விக்டரி மார்ஜின் இருக்கு, இல்ல பிஜேபி வந்து ரொம்ப முன்னாடி இருக்காங்கலாம் சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்து இப்ப அதை இவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க, இல்ல வந்து அவங்க எப்படி வந்து அதற்கு வந்து ரியாக்ட் பண்ண போறாங்கன்றதுதான் பெரிய அச்சமாக இருக்கிறது. மக்களை வந்து இவர்களிடமிருந்து இவங்க தோத்த பிறகு இவர்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. பிரதமர் மோடியின் பேச்சிலிருந்து ஒரு விஷயம் வெளிப்படுதுன்னு சொல்றீங்க, அதாவது பாஜக ஆட்சி இழந்தால் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை இந்தியா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்கறத வந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இப்ப சமீப காலமா பிரதமர் பேசக்கூடிய விஷயங்கள்ல அடிக்கடி வந்து யோகி ஆதித்யநாத்தை பற்றி குறிப்பிடுகிறார். ஏற்கனவே ஒரு முறை சொன்னாரு, நானும் யோகியும் வந்து எங்களுக்கு எல்லாம் பிள்ளைகள் குடும்பம் கிடையாது, நாங்க நாட்டை நன்றாக பார்த்துக் கொள்வோம் அப்படின்னு யோகியையும் கூட துணைக்கு சேர்த்துக்கிறாரு. இவர் அந்த வேட்புமனு தாக்கலுக்கு முன்பாக சென்ற பூஜையில கூட பாத்தீங்கன்னா பக்கத்துல யோகி இருக்கிறாரு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா நேற்றுக்கு சமீபத்துல என்ன பேசுறாருன்னா, யோகி ஆதித்யநாத்தை பார்த்து புல்டோசர் எங்க விடணும்னு நீங்க கத்துக்கோங்க, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா ராமர் கோவில் மேல புல்டோசரை விட்டுருவாங்கன்னு பேசுறாரு. தொடர்ந்து வந்து யோகியை இவர் வந்து தூக்கி பிடிக்கிறாரு. என்ன நடக்குது, பிரதமர் பேச்சில் ஒரு பயம் வெளிப்படுகிறதே, என்னதான் வட இந்திய ஊடகங்கள் வந்து மீண்டும் வந்து மோடி தான் பிரதமர் அப்படின்னு சொன்னாலும் கூட அவருடைய பேச்சில் இருக்கிற பயத்தின் மூலம் நம்மளுக்கு சிலதெல்லாம் புரியுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது பிஜேபி மோடியை வந்து எதிர்த்து அரசியல் ரீதியாக களம் காணக்கூடிய கட்சிகளில் இல்லை வந்து அமைப்புகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் ஒரு அடிப்படையில் ஒரு வேறுபாடு இருக்குது. இங்கே நாம் வந்து தொடர்ச்சியாக வந்து மோடியோ இல்லை வந்து பிஜேபியோ ஒரு கட்சி ஒரு தலைவர் என்று பார்ப்பதை விட இவங்களோட டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி ஆர்எஸ்எஸ் கருத்தியல் தான் அவங்களை இயக்குதுன்றது வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டு தான் வந்து நாம் அதை வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ மோடி என்கின்ற ஒரு தனிநபர் இல்லைங்க, இங்கே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அடிப்படை கருத்தியலை ஏற்று அதன்படி செயல்படுத்துகிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்னொன்று பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலிஸ்ட்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி அடிப்படைவாதத்தை வந்து வைத்து கருத்தியல் கட்டமைச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் என்னென்னா கிட்டத்தட்ட எல்லாருமே மூளை செலவு செய்த நிலையில் தான் இருப்பாங்க. அது வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் மூளை செலவு செய்த நிலையில தான் வந்து இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் எல்லாமே இருப்பாங்க. இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி கூட இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு அடிப்படைவாத கருத்தியலை கொண்ட ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து வளர்த்தெடுக்கப்பட்டவர்னும் போது அவங்க வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு நிலையில வந்து இருக்காங்க, பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட நிலையில இருக்காங்க. அவர் வந்து எதுக்குமே இப்ப நாளைக்கு யோகி தான் வந்து பிரதமர் ஆகக்கூடிய ஒரு சூழல் வருதுன்னா அது வந்து எந்த விதமான தயக்கமோ அல்லது வந்து அதுல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸோ வந்து மோடி கொடுக்க மாட்டார். இப்ப அதற்கான ஒரு வெளிப்பாடு தான் அது. அவர் வந்து ஹீஸ் ப்ரிப்பேர்ட், அவர் வந்து அந்த நிலைக்கு வந்து தயாரா இருக்காரு. நாளைக்கு வந்து அவர் இல்ல தப்பி தவறி ஏதாவது ஒரு சூழல்ல வரவே வராதுன்றத வந்து நான் உறுதியா நம்புறேன். அப்படி ஒரு சூழல்ல வந்தது அப்படின்னா மோடி இல்ல யோகி தான் அப்படின்னா அதையும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருக்கிறதையும் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார்.
இது அப்படிதான் நம்ம பார்க்கணும், அப்படிதான் பொருத்தி பார்க்கணும். இந்த RSS அமைப்பு, RSS பிஜேபி அமைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவங்களை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது, இல்லை வந்து அவங்க வந்து மற்ற சராசரி அரசியல் அமைப்புகளோடு அவங்க வந்து பொருத்தி பார்க்கவும் கூடாது. மற்ற சராசரி இப்போ அரசியல் அமைப்புகளை இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்கே அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, லீடர்ஷிப்புக்கு சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் வந்து பிஜேபியில் வந்து வர. இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள், வாஜ்பாய் சைட்லைன் பண்ணி அத்வானியை கொண்டு வருவாங்கன்னும் போது அத்வானி போயிட்டு எந்த விதமான ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் இருந்தது பாருங்க. நீங்கள் மோடி வந்து வந்து அங்கே உட்கார்ந்து நாம் எல்லாமே என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம், வாஜ்பாய்க்கு அப்புறம் அத்வானிக்கு வந்து அந்த பொசிஷன் கிடைக்கும்னு நினைச்சோம். அத்வானி இல்லை, மோடி வந்து உட்கார்றாரு. இந்த மோடி வந்து உட்கார்ந்ததுல எந்த விதமான ஒரு சின்ன ஒரு ஒரு இதுமே இல்லை. இப்போ நாளைக்கு அதே மாதிரியான ஒரு டிரான்சிஷன் வந்து மோடி இல்லை யோகிதான்றதும் வந்து ரொம்ப இயல்பாக நடக்கன்றது தான் நமக்கு இது புலப்படுது. அதனால தான் இவங்க வந்து ரொம்ப ஆபத்தானவங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க நம்ம பார்க்க முடியுது. உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு வலிமையான எதிரியை வந்து இன்றைக்கு நம்ம வந்து வீழ்த்தக்கூடிய நிலையில வந்து நம்ம வந்து களத்தை சந்தித்துக் கொண்டிருக்கோம். நிஜமா நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. அதாவது பாஜக அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போகும்பொழுது என்ன மாதிரியான ஆபத்துகள் தான் இந்தியாவுக்கு இருக்கிறது என்பதை வந்து சொன்னீங்க. வட இந்தியாவில் இந்த புரிதல் ஓரளவுக்கு ஏற்பட்டிருப்பதாகத்தான் நமக்கு தெரிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல் முடிவுகள் என்று இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி.